சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரது கிறிஸ்மஸ் தாத்தா தான். கை நிறைய கிஃப்ட்ஸ், சாக்லேட், சிகப்பு கலர் தொப்பி, பெரிய தாடி, கிட்டார் மியூசிக், இதெல்லாம் ஞாபகத்துக்கு வர ஒட்டுமொத்த உருவம் தான் கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு சொல்லப்படுற சாண்டா கிளாஸ். கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் சாண்டா கிளாஸ் எல்லா வீட்டுக்கு வந்து குழந்தைகளுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் வச்சுட்டு போவாரு அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுது. அப்படி கதைகள்ல சொல்லப்படுற இந்த சாண்டா கிளாஸ் யாரு, அவருக்கு பின்னாடி உள்ள கிறிஸ்மஸ் தொடர்பான சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, அவர் ஏன் பரிசு பொருட்களோட எல்லாரையும் கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் சந்திக்கிறாரு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு பெரும்பாலும் செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிறவரதா சொல்றதா ஒரு செய்தி இருக்கு. செயின்ட் நிக்கோலஸ் துருக்கியில பிறந்ததா சொல்லப்படுது. கிபி 280ல பிஷப்பா இருந்த நிக்கோலஸ்ங்கிற துறவி ஏழைகளுக்கும் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் பல உதவிகளை செஞ்சிருக்காரு. நிக்கோலஸ் அந்த காலத்திலேயே செல்வந்தரா இருந்ததா சொல்லப்படுது. நிக்கோலஸ் தனது முழு செல்வத்தையும் ஏழைகளுக்கு உதவ பயன்படுத்தி இருக்காரு. நிக்கோலஸ் குழந்தைகளுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட்ஸ் கொடுக்கறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. நிக்கோலஸ் இறந்த பின்பு குழந்தைகளுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் கொடுக்கும் வழக்கத்தை பலர் பின்பற்ற ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. செயின்ட் நிக்கோலஸ் காலத்துல பிஷப்புகள் அணிந்திருந்த சிவப்பு வெள்ளை அங்கியே கிறிஸ்மஸ் தாத்தாவின் உடையா மாறிடுச்சு. சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் அன்னைக்கு 9 பறக்கும் மான்களை கொண்ட வண்டியில பறந்து வந்து வீடுகளின் புகைப்போக்கி வழியா குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்குவாருன்னு கதைகள் சொல்லுது. அடர்ந்த பனி பொழிகிற நேரத்துல குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது சாண்டா கிளாஸ் இந்த பறக்கும் மான்களை கொண்ட வண்டியில பறந்து வந்து குழந்தைகளுக்கு பரிசுகளை கொடுத்ததா சொல்லப்படுது. குழந்தைகளை நல்வழிப்படுத்த வருஷம் முழுக்க நீ ஒழுங்கா இருந்தாதான் சாண்டா கிளாஸ் உனக்கு கிஃப்ட் கொடுப்பாருன்னு பெற்றோர்கள் சொல்லி வருஷ கடைசியில சாண்டா கிளாஸ் பெயர்ல பெற்றோர்களே கிஃப்ட வீட்டுக்கு வெளியில வச்சு குழந்தைகளை நல்வழிப்படுத்துறதா சொல்லப்படுது. ஹாப்பி கிறிஸ்மஸ். செயின்ட் நிக்கோலஸ் என்பது டச் மொழியில சென்டர் கிளாஸ் என்று மறுவியது. அப்புறமா இங்கிலீஷ் பேசும் மக்கள் அவரை சாண்டா கிளாஸ்னு அன்புடன் அழைக்க ஆரம்பிச்சாங்க. 1822 கிளமெண்ட் மூர் அப்படிங்கிறவர் த நைட் பிஃபோர் கிறிஸ்மஸ் என்ற தலைப்புல கட்டுரை ஒன்று எழுதினாரு. அதுல கிறிஸ்மஸ் தாத்தான்னு அழைக்கப்படுற நிக்கோலஸை பற்றி வர்ணிச்சிருக்காரு. அது பத்திரிகைகளில் வெளியாகி மிகவும் பிரபலமாச்சு. மூர் எழுதிய கவிதையில நிக்கோலஸ கதாநாயகனா வடிவமைச்சதே நிக்கோலஸின் புகழ் அமெரிக்க முழுக்க பரவ காரணம்னு சொல்லப்படுது. சாண்டா கிளாஸ் மக்களை மகிழ்விச்சு குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுத்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கொண்டாடி கிறிஸ்மஸ வரவேற்கிற விதமா செய்யற எல்லா விஷயத்திலையும் உலகத்துக்கு சாண்டா கிளாஸ் சொல்ற மெசேஜ் அன்பை விதைப்போங்கிறது மட்டும்தான். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போன்னு கிறிஸ்மஸையும் புத்தாண்டையும் மகிழ்ச்சியோடு வரவேற்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.